ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேரோபோட்டிக்கின்ற ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி தான். இது யாருக்குன்னு பார்த்தா உமன்ஸ்க்கு. ஸோ உமன்ஸ் அப்புறம் கிட்ஸ்க்கான பொருள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே என்னென்ன இருக்குன்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டைப் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஏடி ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னல் வேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நாள் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நீங்கள் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. கிராண்டாகவும் இருக்கும். ஸோ நல்ல கிராண்டாக பார்ட்டி வியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் எங்கள்கிட்ட ஆன்லைன்லேயும் நிறைய இயரிங்ஸ் இருக்குது. மோர் தென் 20,000 இயரிங்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. ஆமாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஜெர்மன் சில்வர் இயரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ப்ளஸ் ஜெர்மன் சில்வர். ஸோ ஜும்கா டைப்பில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்டி டைப். இது வந்து வெஸ்டர்ன் வேர், லைக் செமி வெஸ்டர்ன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பீச் டைப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸும் அதே தான், இதுவும் ட்ரெண்டி டைப் தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட் பிக் இயரிங்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ரேர் தான், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். தென் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மீனாக்கரி இயரிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங் சார். இது வந்து சீக்கிரமாக போகாது, ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் போகவே போகாது, அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஆமாம், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டைமண்டில் நெக்லஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இயரிங்ஸ் பார்த்துருக்கோம்ல, இப்போ வந்துட்டு நெக்லஸ் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆரம் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த பிரைடல்லாம் போட்டிருப்பாங்க, மேரேஜுக்கு ரொம்ப கிராண்டான பார்ட்டிக்கெலாம் போட்டுட்டு போகலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸால் இருக்குது. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு 1 இயர் வாரண்டி இருக்குது. ப்ளஸ் நீங்கள் 1 இயர்க்குள்ளே ரீபாலிஷ் பண்ணால் இங்கே ஃப்ரீ. தென் இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து நெக்லஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம் பார்த்தோம், இது நெக்லஸ். இதுலேயே வந்துட்டு இது கோல்டு கலர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வெஸ்டர்ன்லாம் போட்டுக்கலாம். ஸோ கவுனுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ராக்ஸ்க்கெலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல், இது வந்து ஆரம் தான். ஸோ அது வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். இது கொஞ்சம் மெலிசாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது சாரீஸ்க்கெலாம் போட்டுக்கலாம் நீங்கள் நார்மலாக. ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக பெருசாக பார்த்தோம். ஸோ இப்படி மட்டும்தான் இருக்கா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கலாமே, மெலிசாக இருக்கா, சின்னதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் எங்கள்கிட்ட இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒயிட் மெட்டல் சொன்ன மாதிரி, அதே மாதிரி தான். இதுக்கும் வாரண்டி கிடையாது, ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபேட் ஆகாது. இதுவும் பிளாக் மெட்டல் தான். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரீன் ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன்ஸில் அழகாக இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் வியர், 3 லேயர்டும் அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோன்ஸ். ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சின்ன பசங்களும் போட்டுக்கலாம், இல்லை பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், டீசெண்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் ஜுவல்லரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் நெக்லஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பெரியவங்களும் போட்டுக்கலாம், மீடியம் ஏஜில் இருக்கவங்களும் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பீட்ஸ் ப்ளஸ் ஆன்டிக்
ஸோ இது பார்த்தீங்கன்னா காசு காசு மாலையே சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்லஸ் தான் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஜும்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கோட பீட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக சாரீஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் டைப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ், ஆன்டிக்லேயே நெக்லஸ் தான். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆன்டிக் நெக்லஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆன்டிக்கில் வந்து ஆரம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்டிக் ஆரம், ப்ளஸ் செட்டாக வரும், நெக்லஸும் வரும், இயரிங்ஸும் வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரேடியாக எல்லாமே வாங்கி போட்ட மாதிரி இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஆன்டிக்கில் மோஸ்ட்லி என்ன கலர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட், பிங்க் இல்லைன்னா க்ரீன், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிக்லேயே வந்துட்டு ஒன்று ஷைனாக இருக்கும், இன்னொன்று வந்து மேட் ஃபினிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ளவர் டிசைனில். இது ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ப்ராட் டைப்பில். இது வந்து நெக்கு ஒட்டி வரும், சோக்கர் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடியானும் பார்க்க போகிறோம். ஸோ ஹிப் செயின் சொல்லுவாங்களே அதான். ஸோ நம்மகிட்ட என்ன மாதிரி டைப்பான ஹிப் செயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் டைப்லேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன். ஸோ ரொம்ப கிராண்டாக போட பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னலுக்கு இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் போகிறோம், இல்லைன்னா ப்ரைடல் அந்த மாதிரிங்களும் இந்த ஆன்டிக் செட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது. இது வந்து க்ரீன் அண்ட் பிங்க், சாரி க்ரீன் அண்ட் ரெட் ஒயிட், மூணு ஸ்டோன்ஸை வச்சு ஒட்டியாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் ஜுவல்லரி பார்க்க போகிறோம். ஸோ பீச் ஜுவல்லரியில் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பீட்ஸும் ப்ளஸ் ஜெர்மன் சில்வர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட்டும் சேர்ந்து வரும். ஸோ இது எதுக்காக வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். தென் பிளெயின் ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லேயே வந்து நம்ம ஆன்டிக் மாடலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு செமி வெஸ்டர்னுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா மீனாகாரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஸ்மால் ரொம்ப சின்ன ப்ளூ பீட்ஸ் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போகே போகாது. இப்போ ப்ரைடல் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரைடல் ஜுவல்லரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் வெரைட்டி காட்டும், ஸ்டோன் வித் கிறிஸ்டல் பீட்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி. அதில் வந்து நெத்தி சுட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நெத்தி சுட்டி, நெக்லஸ், ஆரம், அதுக்கப்புறம் இயரிங் வித் மாட்டலோடு இருக்குது, கையில் போடுற வங்கி. ஸோ இதெல்லாம் வந்து ஜடபில்லை, ஒரு 8 ஜடபில்லை இருக்கும், ஒடியானம், அதுதான். ஸோ இது எல்லாமே வந்திங்கன்னா மெயினாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும், ப்ளஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ். இது வந்து எல்லா சாரிக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கெம் ஸ்டோன்ஸ் வச்சது. இது வந்து ரொம்ப எத்தனிக்காக இருக்கும், ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டி மாட்டல், லைக் ஃபுல் ஹெட்டுக்கு வர நெத்தி சுட்டி இருக்கும், அப்புறம் நெக்லஸ், அப்புறம் இயரிங் வந்து ஃபுல் மாட்டலோட ஜிமிக்கி டைப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெண்டு டைப் ஆஃப் மூக்குத்தி, ஒடியானம், அப்புறம் ஆரம். யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ப்ரைடல் ஜுவல்லரியில் பேங்கிள்ஸ் வராது, பட் இதில் உங்களுக்கு பேங்கிள்ஸோடு இருக்குது. அண்ட் மூணு ஜடபில்லை, அதுக்கப்புறம் கையில் போடுற வங்கி. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸில். இது வந்து யூஸ்வலாக ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேஸ் வந்து ஒயிட் ஸ்டோன், அதில் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் வரும் பிங்க் ஷேடில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சோக்கர். இது வந்து கழுத்தை ஒட்டி ரொம்ப கிராண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோக்கர் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு இன்னொரு சோக்கர் இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், எலகண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது. நீங்கள் இது ரெண்டுத்தில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இயரிங்குமே வந்து ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து ஜும்கி டைப், இன்னொன்று வந்து நார்மல் ஹேங்கிங் டைப். ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆரம் இருக்குது, கையில் போடுற வங்கி இருக்குது, ஒடியானம், அதுக்கப்புறம் தலையில் வைக்கிற ஜடபில்லை இருக்குது.
வச்சிருக்கேன் சாம்பிளுக்கு, எல்லாமே ஃபுல் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஆன்டிக்கில் ரொம்ப மைன்யூட்டான டிசைன் வச்சது. இதில் வந்து லக்ஷ்மி சிம்பிள் இருக்கும் இதில் உங்களுக்கு. அண்ட் இயரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும். அவ்வளோ கிராண்டாக போட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஆன்டிக்லி மேட் ஃபினிஷ் இல்லாமல், இது வந்து மேட் ஃபினிஷ், இது மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஷைனிங்கில் கீழே வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வச்சது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆன்டிக்கில் மேட் ஃபினிஷ் வச்சது, கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் எமரல் ஸ்டோன்ஸ் வச்சது. இதில் வந்து பெரிய ஜும்கி கொடுக்குறாங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெம் ஸ்டோன்ஸில் செஞ்சது. இது வந்து ரொம்ப ரேர், எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து நெத்தி சுட்டி ஃபுல் செட்டு, இயரிங் மாட்டலோட ஃபுல் ஜிம்கி மாட்டலோட ரொம்ப பெரிய கிராண்டாக இருக்கும். அண்ட் இது வந்து முஸ்லிம்ஸ் போடுவாங்களே சைடில் ஹேங் பண்ணுற மாதிரி ஹேர் ஆக்சசரி தான். ஸோ இதுவுமே ஃபுல் செட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கன் டைமண்ட் பேங்கிள்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ அமெரிக்கன் டைமண்ட்ஸில் சில்வர் பேஸ் பேங்கிள்ஸும் இருக்குது, கோல்ட் பேஸ் பேங்கிளும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் லைஃப் லாங் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பேங்கிள்ஸ். ஆன்டிக்லேயும் உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது, ஷைனிங்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வர மாதிரி இருக்குது, எமரல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மெட்டல் லாக் பேங்கிள்ஸ். இது நார்மலாக எல்லா ட்ரெஸ்க்குமே எல்லா ட்ரெடிஷ்னல் வேர்க்குமே போடலாம், கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் சில்வர் பேங்கிள்ஸ். இது வந்து நீங்கள் இண்டோ வெஸ்டர்ன் வேர்க்கு போடலாம், இல்லை யூஸ்வலாக இப்போ ட்ரெண்டில் எல்லாருமே இது தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது, இல்லை நார்மலாக அதிலே செல்ஃப் டிசைன் இருக்க மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட் நார்மல் மெட்டல் பேங்கிள்ஸ், கலர் பேங்கிள்ஸ், இல்லை எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இது நீங்கள் எது கூட வேணால் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் சாம்பிள் காமிச்சிருக்கேன். இப்போ வாட்ச் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வாட்ச், மென்ஸ் வாட்ச் அண்ட் விமென்ஸ் வாட்ச் இருக்குது. அதில் இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் வாட்ச், சில்வர் ஸ்டாப் வச்ச வாட்ச் இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து இது வந்து ஒரிஜினல் சில்வரில் இருக்குது, 9 to 5 ஒரிஜினல் சில்வர் வாட்ச் இது. அண்ட் ஃபேன்சியாக வந்து கலர்ஸ் ஸ்டாப் வச்ச வாட்ச் இருக்குது, கலர்ஸ் சில்வர் பேஸ் ஸ்டாப்பு. அண்ட் உள்ளே வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரி அண்ட் ஃப்ளவர் பிரிண்டட் அந்த டிசைன் இருக்க மாதிரி டைல்ஸில். அண்ட் கிட்ஸுக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்டாப் இருக்க வாட்ச் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டாப்பில் இருக்குது, இது சாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் கலெக்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைட் பேக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் கலெக்ஷன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான ஹேண்ட் பேக், அடுத்து வந்து லெதர் பேக், அது வந்து ஸ்னேக் பிரிண்ட் லெதர் பேக். அண்ட் அடுத்து உங்களுக்கு நிறைய ஸ்லிங் பேக் கலெக்ஷன் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ மேலே வந்து இதெல்லாமே வந்து பியூர் லெதரில் பண்ணுது. அண்ட் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்ட்மேட் மிரர் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் வந்து லெதர் அண்ட் கலம்காரி கிளாத்தில் பண்ணது. இது வந்து எங்களோட ஸ்பெஷல் ஸ்பாரோ பிராண்டோட மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணது. இது எல்லாமே கிளாத் பேக்ஸ். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூ டைப்பில் ஸ்லிங் பேக். ஸோ நீங்கள் ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இப்போ கையில் இப்படி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அது நிறையா பாக்ஸ் டைப் கிளாச் ஸ்லிங் பேக் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான பேக்ஸாக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட் சைட் பேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்டி வேர் ஸ்லிங் பேக்ஸ் மாதிரி, இதெல்லாமே உள்ளே வந்து ஸ்லிங் செயின் இருக்கும், இல்லை நீங்கள் வாலெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா உள்ள செயின் ஸ்லிங் இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் ஸ்லிங் பேக், இப்போ இதுதான் கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, டபுள் கலர் சீக்வன்ஸ். அண்ட் இது உங்களுக்கு செயின் வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் உள்ள வச்சுட்டு அப்படியே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் பர்ஸ் மாதிரி. அண்ட் அதுலேயே பாக்ஸ் டைப்பும் இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லாகவே பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் ஓவராலாக பேக்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் வெப்சைட்டும் வச்சுருக்கோம் starobazaar.com அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50% ஆஃபர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா வாலெட்ஸ் அண்ட் பெரிய பர்சஸ்ஸு. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய பர்ஸ், கொஞ்சம் வயசானவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரெண்டு ஜிப் வச்ச மாதிரியான பர்ஸ். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியான பர்ஸ், கார்ட்டூன் படம் போட்டது மாதிரி. அண்ட் இது ஃபர் பர்ஸ், இதுவும் ஃப்ரெண்டில் இருக்குது, கீ செயினோடு வருது. இது வந்து யங்ஸ்டர்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப விரும்பி வாங்குகிற ஒரு ஐட்டம். அண்ட் இது இந்த டைப் பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் கேஸ், மொபைல் பவுச். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்லிங்காகவும் இருக்கும், ஸ்லிங்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த சாரியில் மாட்டுறதும் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ஐட்டம். இது வந்து காயின் பவுச் இல்லைன்னா இயர்ஃபோன் பவுச், கல்கத்தா லெதரில் பண்ணுறது, ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டை போகாது, எதுவுமே போகாது, ரொம்ப குட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பேக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் அதில் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் பேண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து கிட்ஸ் போடுற மாதிரி, இது வந்து இப்போது கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹெட் பேண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் இருக்கும் உங்களோட ஹேர் அதில் போட்டுக்கிற மாதிரி. அண்ட் இதெல்லாமே டெசல்ஸ் வச்சது, கிறிஸ்டல்ஸ் வச்சது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் பேண்ட்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு, டீனேஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து க்ரௌன் வச்ச ஹெட் பேண்ட், கிறிஸ்டியன் ப்ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் வெல்வெட் கிளாத்தில் பேர்ல் வச்சது, ஸ்பான்ஸ் வச்சது, போ வச்ச மாதிரி கிளாத், ஃப்ளார். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற ஹெட் பேண்ட்ஸ். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஹெட் பேண்ட், ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி, டியூஷனுக்கு போட்டு போகிற மாதிரி. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஹெட் பேண்ட், இது வந்து தலையில் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்காக எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, அதுலேயே கிளிட்டரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத்தில் இருக்குது. இது வந்து பெரியவங்களும் போடுற மாதிரியான டைப்பு, போ வச்சது, சீக்வன்ஸ் வச்சது, இதெல்லாமே கிட்ஸுக்கு, நியூ பார்ன் பேபிஸ்க்கு இது நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி டைப்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளச் கிளிப்ஸு, குட்டி குட்டியிலேருந்து பெரிய சைஸ் இருக்குது, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது, அண்ட் எல்லா டைப்ஸும் இருக்குது. இது வந்து ஸ்டோன் வச்சது, கோல்ட் பேஸ், சில்வர் பேஸ், பிளாக் மெட்டல் பேஸ், அண்ட் பிளாஸ்டிக் கிளிப்ஸ். அதில் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் செட்டாகவும் வருது, இல்லை சிங்கிளாகவும் வரும். அண்ட் அதிலே வந்து ரெண்டு பல் வச்சது, இது வந்து பெரிய ஹேருக்கு, கொஞ்சம் திக்கான ஹேரை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து மெட்டல் கிளச்சஸ், இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும், நல்லா பிராண்டடானது. அண்ட் இது வந்து நாட்டுக்கு கொண்டை போட்டுட்டு போடுற மாதிரி பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதிலே கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது, அண்ட் ஃப்ளவர் டைப்லேயும் இருக்குது. அண்ட் இது இப்போ புது மாடலில் வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு குட்டி குட்டி ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வச்சு, இதுலேயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டது, கார்ட்டூன் இமேஜஸ் போட்டது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு பின்னாடி வந்து கிளிப் இல்லாமல் வெல்க்ரோ வச்ச டைப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பீட்ஸ் வச்ச மாலா, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. இது வந்து பெண்டன்ட் வச்சு, கார்ட்டூன் இமேஜஸ் வச்ச மாதிரி. ஸோ இது வந்து டேப் பண்ணால் லைட் எரியுது, இது ஃப்ரோசன் கேரக்டர் வச்ச மாதிரி. இது நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ கிட்ஸுக்கு. ஓகே, நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் செயின்ஸ்லாம் பார்க்க போகிறோம், பெண்டன்ஸ் வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளாக் மெட்டலில் இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தென் வந்துட்டு இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த கிளாத் டைப்பில் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாக் பெண்டன்ட்டு, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து கிளாக் வரும். ஸோ இப்போ இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலுமே ஒரு ஒரு பீஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸில் பர்ஸ் ஹேங் பண்ணியிருக்க மாதிரி, இது வந்து கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன் வச்சது, ஏடி நெக்லஸ். இது வந்து ஜெர்மன் சில்வர் டைப்பு, சில்வர் பேஸ்டு, ரூபி அண்ட் அமரல் ஸ்டோனில் பேர்ல் ஸ்டோங்கிற மாதிரி. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதில் ஆரம் டைப்பும் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஜெர்மன் சில்வர் தான் அண்ட் அது எல்லாமே ஏடி ஆன்டிக். இதுவும் ஏடியில் எமரல்ட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ். இது ஆன்டிக்லேயே வந்து ஷைனிங் ஃபினிஷ், இது வந்து மேட் ஃபினிஷ். இது வந்து பெரிய ஆரம், லைக் பிரைட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி லக்ஷ்மி பிக்சர் இருக்குது. ஸோ இது வந்து காசு மாலைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த காசு மாலையிலே கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி. ஸோ இதுதான் நான் சொன்ன ஆன்டிக் ஆரம். இது வந்து ஆன்டிக்லேயே மேட் ஃபினிஷ் பண்ண ஆரம். ஸோ இதில் வந்து கோல்ட் பீட்ஸ் இருக்குது அண்ட் ரூபி எமரல் ஸ்டோன்ஸ் வச்சு, லக்ஷ்மியோட பிக்சர் வச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது. இதெல்லாமே நீங்கள் ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பிரைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அழகான, அதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங்கும் இருக்குது. எங்கள் ஷாப் பேர் வந்து ஸ்பாரோ பொட்டிக். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரமில், காமராஜபுரம் ராஜ்கீழ் பக்கம்க்கு நடுவில். கரெக்டான லேண்ட்மார்க் வேணும்னா அருவி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ எங்களுக்கு வந்து இது மாதிரி ஷாப் மட்டும் இல்லாமல் வெப்சைட்டும் இருக்குது, sparobazaar.com. அதுலேயும் உங்களுக்கு எல்லா இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸ், அது எல்லாமே இருக்குது அண்ட் இங்கே இருக்கிறத விட அதிகமாக ஆஃபர்ஸுமே அங்கே உங்களுக்கு இருக்கும். ஷாப்போட டைமிங் வந்து மார்னிங் 10 to night 10. காண்டாக்ட் பண்ணோன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து 9566-030-755. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஷாப்புக்கு வர சொல்லி.